ஓகே, இப்போ ஹேண்ட் டெக்ஸ்சரிங் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஹேண்ட் டெக்ஸ்சரிங் நம்ம பண்ணும்போது இப்போ ப்ராக்ஸி தனியாக இருக்கும், அதே மாதிரி ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நம்ம தனியாக இருக்கும். இப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெக்ஸ்சரிங் பண்ண போகிறோம், ப்ராக்ஸிக்கு வந்து டெக்ஸ்சரிங் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. சரிங்களா, அது கடைசியாக நம்ம பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சரிங் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ டெக்ஸ்சரிங் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு ஐடியாவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோஷாப் கொண்டு வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம் நம்ம என்ன கலரிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. நான் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிளாக் கலர், ஸ்லைட் பிளாக் கலர், இது மெட்டலிஷ் கலர் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷோட சைஸை. ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ், ஓகே ரைட். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து ஓகே ஓகே. ஸோ ப்ரஷ்லாம் நார்மல் ப்ரஷ் கெப்பாசிட்டி வந்து 100% வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒயிட் கலர், பிளாக் கலர், ஸோ இதுவும் பிளாக் கலர் தான். ஓகே, ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் பிளாக் கலர், தென் இதுவும் பிளாக் கலர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரஃப்பாக தான் போடுறோம். சரிங்களா, ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். தென் வந்து கலரில் இந்த கலரில் ரெட் கலர், ஸோ இங்கே வந்து நான் ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் ரெட் கலர். ஸோ ப்ரஷில் இந்த கலர் எடுத்துகிட்டு இங்கே வந்து பிளாக் கலர். பட் இது மெட்டல் ஃபினிஷிங்காக இருக்கும்போது அங்கே வேறு மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ரெட் கலர். ஓகே, ஸோ இது வந்து ரெட் கலர், இந்த பீஸ் வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க இந்த பீஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே ரைட். ஸோ ஓகே, ஸோ மீதி இருக்க பீஸ்லாம் வந்து நம்ம வந்து பிளாக் மெட்டலிஷாக நம்ம அப்ளை பண்ணோம். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போ இதெல்லாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கதை, இதில் ஏதாவது கலர் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாக் மெட்டல் வந்து நான் டிசைன் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல், மெட்டீரியல் போய்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்குனா இது எல்லாமே ஹிஸ்ட்ரி கிளியர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எதுக்கும் இருக்கா, நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபை எடிட், டிலீட் பை டைப், ஹிஸ்ட்ரி ரிமூவ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நியூ மெட்டீரியல், மெட்டீரியலில் போய்ட்டு மென்டல் டே மெட்டீரியல். இப்போ மென்டல் டே மெட்டீரியலில் நம்ம எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறது மியா மெட்டீரியல் எக்ஸ் பாஸ். ஏன் பாஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரெண்டரிங் செட்டிங்ஸில் இப்போ நம்ம வந்து மாயா மென்டல் டே யூஸ் பண்ணும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா, பாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணும்போது நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஹை டெஃபினேஷனில் வந்து நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். இதே நார்மல் மியா மெட்டீரியல் எக்ஸ் கொடுத்தா அப்படின்னா நம்ம பாஸ் இல்லை பாஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் நம்ம வந்து இப்போ ரெண்டர் எடுக்கும்போது அந்த பாஸ் வந்து வராது. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் பாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கு மெட்டீரியலுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். மெட்டீரியலோட நேம் வந்து
ஓகே. பிளாக் மேட் 01. ஓகே. ஸோ கலர் வந்து கிட்டத்தட்ட பிளாக் கலர். ஸோ ஜஸ்ட் டார்க் பிளாக் கலர், ரைட்? ஓகே, டன். அப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்குமோ அந்த ரிஃப்ளெக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்டிஎஃப் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். பிஆர்டிஎஃப் வேல்யூனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன 0 டிகிரி ரிஃப்ளெக்ஷன், 90 டிகிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ நம்ம 0 டிகிரி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இது வந்து கேமராவோட ரிஃப்ளெக்ஷன் எந்த ஆங்கிள் இருக்கோ, இப்போ இந்த ஆங்கிளில் வந்து கேமராவோட ரிஃப்ளெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். ஆனால் ரிஃப்ளெக்ஷன் வந்து மொத்த சைட்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து 0.2. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டர் பண்ணுறக்கா, நான் செக் பண்ணுறக்கா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கடைசியில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் ரெண்டரிங்காக நம்ம செக் பண்ணுறோம். ஸோ கிரியேட் இமேஜ் பேஸ் லைட் செட்டப். ஸோ அதில் வந்து ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஹெச்டிஆர் இமேஜ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து எடுத்துக்கிறேன். அதில் நான் இதை எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஓப்பன். ஓகே. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டர் ஸ்டேட்டில் போயிட்டு ப்ரைமரி விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ரெண்டு. ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஆர்டிஎஃப் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் போயிட்டு மெட்டீரியலில் இது வந்து 0.6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து 0.9 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் கம்பேர் பண்ணுறக்கா சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற ரிஃப்ளெக்ஷனுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் இங்கே முதல்ல வந்து என்னாச்சு, ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அந்த இடத்துல மட்டும்தான் வரும், மற்ற இடத்துல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து வராது. ஸோ நம்ம ரெண்டர் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன் என்ன எக்ஸாக்டாக வேணுமோ அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து எடுத்துகிட்டு இந்த எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இஆர்டிஎஃபோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எம்பியன்ட் அக்லூஷன், எம்பியன்ட் அக்லூஷன் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இதில் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே எம்பியன்ட் அக்லூஷன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எம்பியன்ட் அக்லூஷன் வேல்யூ வந்து அந்த ஷேடோ வேல்யூ வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம எம்பியன்ட் அக்லூஷன் எடுக்கும்போது ரொம்ப டீட்டெயிலிங் எடுக்க தேவையில்லை, பட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோடய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எம்பியன்ட் அக்லூஷன் வேணும் அப்படிங்கிறது நான் 5 வச்சுக்கிறேன். ஆனால் ரொம்ப எம்பியன்ட் அக்லூஷன் வேண்டாம், ஏன்னா நம்ம எம்பியன்ட் அக்லூஷன் தனி லேயர் எடுப்போம், அதனால் வேண்டியதில்லை. ஸோ இப்போ இது பிளாக் மேட் எது எதுக்கெலாம் வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பிளாக் மேட், தென் இங்கே வந்து ஒரு ஓகே. ஸோ இது ரெட் மேட் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பிளாக் மேட் ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் பிளாக் மேட். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு சரி இதை செலக்ட் பண்ணிட்டு ஜி கி பிளாக் மேட். அதே மாதிரி இதுக்கும் ஜி. ஸோ இதுக்கெலாம் பிளாக் மேட், உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் ரெட் மேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஜி கி. ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே ஓகே. ஸோ ரைட், ஸோ இங்கே நம்ம பிளாக் மேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஜிகி. ஓகே, அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே இதுக்கெலாம் ரப்பர் மேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், அதே மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த பீஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஜிக் ரைட்.
ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல். ஸோ சேம் மெட்டீரியல் அதே சேம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு ரெண்டரிங் செட்டிங்ஸில், ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட் சேம் ஆப்ஷன்ஸ் இங்கெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், இதுவே போயிட்டு டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க். ஸோ இந்த மெட்டீரியலில் இந்த செட்டிங்ஸ்லாம் சேம் இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது கலர் மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெட் மேட், ஸோ 01 கிளிக் பண்ணிட்டு நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு ரெட் கலரில் க்ளோசஸ்ட் கலர் கொஞ்சம் டார்க்கான ரெட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இதை போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், செலக்டட் ஆப்ஜெக்ட் ரைட். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், தென் இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதுக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே 5 ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் செலெக்ஷன். ஓகே ரைட். ஸோ வேறு எதுக்கும் ரெட் பீஸ் வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த மெட்டீரியல் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் நம்ம நியூ மெட்டீரியல் அப்ளை பண்ணல, டூப்ளிகேட் ஒர்க். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நான் இது கூட டார்க், இது வந்து டார்க்காக இருக்குது, நான் அந்த இதை விட இது இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ டார்க் மேட் 01 கொடுத்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு தென் டார்க். ஓகே, அந்த மார்க் மேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சேட், ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்புறம் ஸோ அது குரூப் பண்ணல, அதனால் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிக்கலாம், இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். 4 ரைட். ஸோ வேறு எதாவது செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். ஸோ இப்போது இது வந்து டார்க் மேட். சரி ஓகே, ஜஸ்ட் ஒரு ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்ட் ரெண்டர் ஆகிடுச்சு. இதில் வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டெக்ஸ்சரிங் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அதை வந்து எப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.